capture your moments. Wedding photography and filming, pre-wedding and post-wedding shoot, candid photography, couple photography, modeling studio, short film and ad film shoot, photo science print and systems, albums, books, photo frames, portfolio, architectural and visual communication, printing and binding. Contact photo science 9840037104. ஸ்மைலி ரமேஷ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் உங்க கலவாணி மனிஷா பிரியதர்ஷினி. இந்த நிகழ்ச்சியில ஏறக்குறைய 75 ஆண்டுகள் கடந்த தமிழ் சினிமால நம்ம பல இயக்குநர்களை பார்த்திருப்போம். அந்த வரிசையில இயக்குனர் துரை அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டாப் இயக்குநர்களில் ஒருவரான இயக்குனர் துரை அவர்கள் கிட்டத்தட்ட 46 படங்களுக்கு மேல டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய படங்களில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முக்கியமாக பெண்ணுரிமை பேசின படமாக தான் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின படம் எல்லாமே யதார்த்தம் சார்ந்ததாகவும் ரொம்பவே தத்ரூபமாக இருக்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அவர் 10க்கும் மேற்பட்ட கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பூர்ணிமா, சுமித்ரா, ஷோபா. இயக்குனர் துரை அவர்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் பாளையங்கோட்டை. அங்கே தான் இவர் 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. இவருடைய அப்பாவுக்கு ஆவடி எலக்ட்ரிக் டிப்போல வேலை கிடைச்சதுனால அங்கேருந்து குடும்பமே ஷிஃப்ட் பண்ணி இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. இவர் 10th அப்புறம் படிக்கலையாம். அது ஏன்னா சினிமா மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டை இவரால் படிப்பில் காட்ட முடியல. ஆனாலும் நிறைய கதைகள் எழுதுறது, அது தினமும் ஒரு டைரக்டர்கிட்ட பார்த்து சான்ஸ் கேட்கறது, இதுவே ஒரு வேலையாக வச்சிருந்தாராம். ஆனாலும் இவருக்கு சினிமாவில் அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால இவருடைய அப்பாவுக்கு இவர் மேலே பயங்கர கோபம் வந்து சினிமா நீ உருட்டாமையே போக போகிறான்னு நினச்சி குடும்பத்தில் ஒரு பொருட்டாவே மதிக்காமல் இருந்தாங்க. இவருக்கு இவருடைய அப்பா மேலே ஒரு வருத்தம் கோபம் இருந்ததுனால அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி தேனாம்பேட்டையில் இருக்க அவங்க அக்கா வீட்டில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து இவருடைய சினிமா வாய்ப்பை மறுபடியும் தேடுறாரு. இவருடைய அக்கா டாக்டர் மருது நாயகம்ன்றவருடைய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இயக்குனர் யோகா ஆனந்த் அவர்கள் அடிக்கடி வருவாங்களாம். அவர்கிட்ட இவங்க அக்கா தன்னுடைய தம்பி துரையை அறிமுகப்படுத்தி வச்சதும் இல்லாமல் அவருடைய சினிமா ஆசைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரு சினிமாவில் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சினிமாவில் தொழில்நுட்பத்தை பற்றி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரேவதி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இவரை உதவி சவுண்ட் இன்ஜினியராக சேர்த்து விட்டுருக்காரு. ரெக்கார்டிங் தியேட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டே அங்கே வர இயக்குநர்கள் நடிகர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பழகினவங்கள ஒருத்தவங்க தான் நடிகர் கல்யாணகுமார். அவர்கிட்ட இவருடைய சினிமா கனவுகளை இவர் சொல்லும்போது இவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப வீரியமாக இருக்காரேன்னு நினச்சி அதுக்கு அவர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ஜிவி ஐயர்கிட்ட இவர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டுருக்காரு. தமிழ் இயக்குனர்கள் கிட்ட மட்டும் இல்லாமல் நிறைய கன்னட இயக்குனர்கள் கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. அப்படியே கன்னட மொழியையும் கற்றுக்கிட்டாரு. அதனாலேயே இவருக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களுடைய 100வது படத்துக்கு கதை எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் தான் பாக்கியத பாகலு. அது கன்னடத்தில் மிகப்பெரிய ஹிட்டான படம். உள்படவே மாட்டான்னு நினச்சி திட்டின அப்பா சினிமாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் இருக்க அவ்வளோ பெரிய இடத்த இவருடைய பேருக்கே எழுதி வச்சிருக்காரு. இவரும் அந்த இடத்துல ஒரு அழகான வீடை கட்டியிருக்காரு. ஆனால் பிற்காலத்தில் அந்த வீட்டை இவருடைய சகோதர சகோதரிக்கே கொடுத்துட்டாரு. நடிகை பண்டரிபாய் அவர்கள் நடித்த நிறைய படங்களுக்கு இவர் தான் கதை எழுதியிருக்காரு. அதனால நடிகை பண்டரிபாய் அவங்களோடையும் அவருடைய கணவர் கூடையும் இவருக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டுச்சு. அவங்க தமிழ்ல ஒரு படம் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்த போது அந்த படத்துக்கு இயக்குனரா இவரையே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த படம் தான் அவளும் பெண்தானே. இது ஒரு விலை மாது பத்தின கதை. இந்த படத்துக்கு ஒரு புதுமுகம் நடிச்சா நல்லா இருக்கும்னு இயக்குனர் அவர்கள் நினைச்சிருந்தாராம். அப்படி செலக்ட் பண்ண ஹீரோயின் தான் சுமித்ரா. இந்த படம் 1975 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியான படம்னே சொல்லலாம். அந்த வருடமே தொடர்ந்து 3 படங்களை இயக்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் 5 படங்களை இயக்கியிருக்காரு. டைரக்டர் துரை அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, அவர் எந்த கதை எழுதினாலும் அந்த காலத்துக்கே போய் தான் அந்த கதையை எழுதுவாராம். விலை மாது பத்தின கதை எழுதும்போதும் கூட அவங்களுடைய இடத்துக்கே போய் தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. அதுவும் அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்சர்வ் பண்ணி தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. இயக்குனர் துரை அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, அவர் எந்த கதை எழுதினாலும் அந்த காலத்துக்கே போய் தான் அந்த கதையை எழுதுவாராம். அப்படிதான் விலை மாது பத்தின கதை எழுதும் போது கூட அவங்க இடத்துக்கே போய் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி அந்த கதையை எழுதியிருக்காரு. அதே போல கீழ்த்தட்டு மக்கள் பத்தின கதையை எழுதணும்னு நினைச்சு நெருநாடிச்சுக்கு போய் எழுதியிருக்காரு. அப்படி டெய்லியும் அங்கே போய் எழுதும்போது ஒரு நாள் டைம் போனதே தெரியாம கடைசி பஸ்ஸையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி வீட்டுக்கு போயிருக்காரு. போற வழியில அந்த ரிக்ஷாக்காரர் அவருடைய கதையை அவர்கிட்ட சொல்ல போக அந்த கதை தான் பசின்ற பெயர்ல படமா வெளிவந்தது.
அந்த படத்துல ஷோபா அவங்களுக்கு மிகவும் சவாலான கேரக்டர்னே சொல்லலாம். அவங்களும் ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்காக தான் அவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. பசி படத்தை பத்தி சொல்லணும்னா, முதல்ல இந்த படத்தை தயாரிக்க யாருமே முன் வரல. அதனால இவரே அந்த படத்தை சொந்தமா தயாரிச்சிருக்காரு. பூஜை அன்னைக்கு எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால இது போல இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சதா தெரியல. இயக்குனர் துரை அவர்கள் பிஸியா இருந்தப்போ கூட நடிகை ஸ்ரீபிரியா அவர்களின் அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த கதையில அவருக்கு உடன்பாடு இல்லைனாலும் கூட நீயான்ற படத்தை இயக்கினார். காதல் படத்தை இவரால இயக்கவே முடியாதுன்னு விமர்சனம் வந்தப்ப கிளிஞ்சல்கள்ன்ற அருமையான காதல் படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை வச்சு துணைன்ற படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் மின்சார ரயில் நிலையத்தை களமா வச்சு இயக்கிய படம். இவர் இயக்கின படங்கள்லயே இவருக்கு மிகவும் பிடித்த படம் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனா நடித்த எங்க வாத்தியார் என்ற படம் தான். அந்த படம் பத்திரிகை, அரசு, ரசிகர்கள் இவங்க எல்லாராலையும் ரசிச்ச படம் மட்டும் இல்லாம மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருக்கு. இவர் இந்தி திரையுலகத்திலையும் சாதிக்கணும்னு நினைச்சாரு. அதுவும் இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. கிளிஞ்சல்கள்ன்ற படத்தை இந்தியில தோ குலாப் என்ற பெயர்ல படமா எடுத்திருக்காரு. கிளிஞ்சல்கள் மாதிரியே அந்த படமும் அங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பசி படத்தை இந்தியில பேக் பியார் அவுர்பா என்ற பெயர்ல சொந்தமா அவரே தயாரிச்சு இயக்கியிருக்காரு. அந்த தயாரிப்புல அவருக்கு உதவினவங்க ராஜ் பாபர், சுமித்ரா பட்டேல். இந்தி பசியில அமிதாப் பச்சன், அம்ஜித் கான், மெஹமூத், தனுஜா, மௌஷ்மி சாட்டர்ஜி போன்ற அனைத்து முன்னணி நடிகர்களும் கௌரவ வேடத்துல அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஹிட். என்ன நேயர்களே, இன்னைக்கு இயக்குனர் துரை அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனிஷா பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மைலி ரமேஷ்.